நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணையின் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் பற்றி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ 2-3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேமாக வந்து எரர் காட்டுது. ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எரர் வந்து வருது. ஸோ இந்த எரரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் இஸ் நாட் ஃபில்டு வித் திஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபார் திஸ் சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி வந்து எரர் காட்டுது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சர்க்கிளில் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராப்ளம் வந்துருக்குது. ஸோ யாருக்கும் வந்து அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகலை. ஸோ ஒரு சில பேர் வந்து கேட்டிங்க, ஒரு சில பேர்னு சொல்ல முடியாது, திட்டத்திட்ட வந்து ஒரு 250 மேலே கேட்டிங்க கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ யாருக்கும் வந்து அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகலை. ஸோ வந்து கரெக்டாக இருக்குது வெப்சைட்டு. ஸோ ஒரு சில அப்டேட் கொடுத்ததுனால ஸோ என்னென்ன அப்டேட் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓபிசி கேட்டகரி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காரு. ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பக்காவாக கொடுத்துருக்காரு. ஸோ அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் வந்து கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ரிஜெக்ட் ஆகிட்டா அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ப்ராப்பராக பண்ணியிருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது, அப்ளிகேஷனில் வந்து ஒரு சில பிரச்சனை பண்ணவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இது வந்து சேம் ப்ராப்ளம் ஓவரால் தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ண எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபார் டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்ட் சர்க்கிள் ரிலீஸ். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்டுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில மாற்றங்கள் வந்து வெப்சைட்டில் ஏற்பட்ட காரணத்தினால தான் வந்து வெப்சைட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் கிடையாது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு போஸ்டலோட ஹெல்ப்லைன் நம்பர், அப்புறம் வந்து மெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெப்சைட் வந்து கொஞ்சம் கரெக்டாகிட்டு வேறு ஒன்றும் கிடையாது, அந்த ப்ராப்ளம் தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறது சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பார்த்தேன், கால் வந்து போகலை. ஸோ இந்த நம்பரை வந்து இல்லாத மாதிரி காட்டினது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மெயில் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து ரிப்ளை வரல. ரிப்ளை வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்கள்ட்ட கேட்டதுக்கு வந்து 10-30 டேஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் நியூஸ் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி.